ஹாய் தினகரன் வியூவர்ஸ், நான் உங்கள் அஸ்வின் காக்குமானு பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பீட்சா 3 படத்தை பற்றி பேச போகிறோம். கூடவே வந்து நம்ம ஆக்டர் பவித்ரா இருக்காங்க. இப்போது நான் வந்து விஜய் அஸ்வினாக நான் கேட்க போகிறேன் ஒரு சில கேள்விகள். அப்புறம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி பொதுவாக வந்து ஒரு வேறு யாரோ கேள்வி கேட்கும்போது ஒரு பேட்டர்னில் போகுது. ஸோ புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாமா? ஸோ பவித்ரா, இந்த படம் கதை ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் அதை எப்படி ரிசீவ் பண்ணீங்க? இது ஏன் இது பண்ணான்னு அப்படி முடிவெடுத்தீங்க? மோகன் வந்து எனக்கு கால் பண்ணி இந்த ஸ்டோரி பற்றி நரேட் பண்ணும்போதே ஃபுல் ஸ்டோரியாக தான் எனக்கு நரேட் பண்ணார். அந்த 45 மினிட்ஸ்க்கு அவர் சொல்லும் போது ஆப்வியஸ்லி ஹாரர்னு சொல்லும் போது ஒரு ஹாரராக மறுபடியும் என்ன டைரி பண்ணிவிட்டு அந்த டைமில் ஹாரர் வேண்டாம் அப்படின்னு ஒரு செகண்ட் இருந்தது. பட் அவர் ஃபுல்லாக அந்த ஸ்டோரி சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காமெடி அது இதுன்னு இல்லாமல் டிப்பிக்கலாக அந்த கிளிஷேட் இது இல்லாமல் ரொம்ப அந்த அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த எலிமெண்ட்ஸை ரொம்ப அழகாக அதில் ஆட் பண்ண மாதிரி தான் அவர் அந்த கதையை நரேட் பண்ணார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இம்மிடியேட்டாக ஆக்சுவலி அவர்கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸோ சொல்லும்போது வந்து ஃபுல் எஃபெக்ட்டு, ஏன்னா ஒரு சில டைரக்டர் கதைகள் சொல்லும்போது சவுண்ட் எஃபெக்ட்டு வரைக்கும் சொல்லுவாங்க. இங்கே ஒரு லைட்டாக ஒரு பின்ட்ராப் சைலன்ஸ் வருவாங்க, இங்கே ஒரு இடி மின்னல் அடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஃபுல்லாக ஒரு நீங்கள் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீலை நரேட் பண்ணாரா? மோகன் வந்து மோகனாகவே தான் கதை சொன்னார். இப்போ டைரி படம் பற்றி கேட்டிங்கன்னா, ஏன்னா இன்னாசி வந்து ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணும்போதே அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இப்படி வரும், இப்படி போகும்போது திடீர்னு இப்படி ஒன்று ஆகும்னு சொல்லும் போதே அதுக்குள்ளே போய் நீங்கள் கேட்டுட்டே இருக்கும்போது அது அந்த டிஃப்ரென்ஸ் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். மோகன் வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டடான ஒரு கொஞ்சம் பயந்து பயந்து சொல்லுவார். பட் எக்ஸிக்யூஷனில் வேறு மாதிரி இருக்கும். பட் நார்மலாக ரொம்ப நார்மலாக தான் சொல்கிறார். பட் அந்த ஸ்டோரி லைன் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. அதில் ஏன் இப்படி ஏன் அப்படி இது பண்ணாமல் இருந்திருக்கலாமே இது அப்படின்ற ஒரு க்வெஸ்சன்ஸ் நிறைய வரல. அது ரொம்ப அழகாக கனெக்ட் ஆனிச்சு. எல்லா டாட்ஸும் ரொம்ப பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது. அதனால நான் இருந்துட்டு அந்த படம் ஓகேங்களா சொல்லுவேன். ஓகே, இதே கேள்வி நான் உங்களை கேட்க போகிறேன். ஸோ உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில், ரொம்ப வருஷமாக இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு கதை கேட்கும் போது அது எப்படி யார் என்ன நரேட் பண்ணுறாங்க கரெக்டாக சொல்கிறாங்களான்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மோகன் வந்து உங்ககிட்ட எப்படி வந்து இந்த ஸ்டோரி நரேட் பண்ணாரா ஃபுல்லாக, இல்லை இப்படி இருக்க போதுன்னு சும்மா சில சீன்ஸ் சொன்னாரா, இல்லை அந்த ஃபுல் நரேஷன் கேட்டுட்டு நீங்கள் டிசைட் பண்ணீங்க? இந்த படம் எப்படி மெட்டீரியலைஸ் ஆயிடுச்சுன்னா, சிவி சார் கூப்பிட்டு, நான் பல வருஷமாக சிவி சாரோட ட்ராவலில் இருந்து, சார் ஏதாச்சும் கதை இருந்தால் சொல்லுங்கள் கொலாபரேட் பண்ணலான்னு சொல்லி பேசியிருந்தேன். ஸோ ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் பீட்சா 3 பண்ணலான்னு இருக்கேன், அஸ்டன் மோகன் தான் கதை பண்ணியிருக்காரு, ஒரு நாட் சொன்னார், நீங்கள் இந்த நாட்டை கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம பேசுவோம். ஸோ மோகன் சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவர் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஃபுல்லாக டெவலப் பண்ண ஒரு ஐடியாவாக கொண்டு வந்திருந்தார். அதுக்கப்புறம் தான் போக போக ரெண்டு பேரும் உட்காந்தும் நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணோம். ஸோ அந்த நலன் கேரக்டர் பார்த்திங்கன்னா, அவன் கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ண ரெஸ்டாரண்ட்டில் வந்து கிச்சனில் வந்து ஒரு பேய் இருக்கும். இதுக்கு மேலே சொல்லணுன்னா நீங்கள் தியேட்டரில் தான் போய் பார்க்கணும். ஸோ டைரக்டர் மோகன் வந்து உங்கள்கிட்ட வந்து கதை சொல்லும்போது ஒரு ஃபீலில் சொல்லியிருப்பார். இப்போ ஸ்பாட்டில் எப்படி இருந்தார் மோகன்? ஸ்பாட்டில் வந்து அவருக்கு ஆல்ரெடி நிறைய டென்ஷன், நிறைய ப்ரெஷர் இருக்கும், நிறைய இங்கே அங்கே ஓடிக்கிட்டே இருப்பார். ஒரு இடத்துல நின்று இதான் அப்படின்னு ரிலாக்ஸ்டாக இருக்கிற மூமெண்ட் அவருக்கு எப்பயுமே இருக்காது. ஏன்னா லொக்கேஷன்லேருந்து காஸ்டியூம்லேருந்து எங்கள் கூட கோஆர்டினேஷன் எல்லாமே அவர் மட்டுமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நிறைய விஷயம் அவர் பார்த்துட்டு இருந்ததுனால எங்கேயும் தப்பாக இருக்கக்கூடாதுன்னு அவரே எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகிட்டே இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய டென்ஷன் இருக்கும். ஏன்னா டைம் வந்து இந்த நைட் டைமில் ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் 5:30 வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணுற மாதிரி பேக்கப் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே அவ்வளோ ஷார்ட்ஸ் அவர் மைண்டில் வந்து நிறைய ஐடியா இருக்கும், இது பண்ணணும் அது பண்ணணும்னு நிறைய விஷயம் அவருக்கு இருக்கும். அந்த உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து அந்த அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல கூட அவர்கிட்ட என்ன க்வெஸ்சன் போய் கேட்டாலும் யூனோ ஹவ் மோகன். ஸோ அவர் வந்து இல்லைங்க எனக்கு எத்தனைங்க இவ்வளோதான் இருக்குமே தவிர அந்த ஒரு கத்தி அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சைலண்டாக தான் இருக்கும் அவரோட அந்த ஆக்சுவலி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே கொஞ்சம் ரொம்ப குவாய்டாக தான் இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியாது அது என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அது இருந்தது. அந்த ஸ்பேஸ் மேலே கீழே எல்லாம் ஷூட் பண்ணும்போது வி கான்ட் மேக் டூ மச். அது என்ன சொல்ல வராங்கன்னா,
அந்த நம்ம ஷூட் பண்ண ரெஸ்டாரண்ட் அந்த லொக்கேஷன் படம் வந்து செட்டெல்லாம் போட்டு நம்ம ஷூட் பண்ணல, ஒரு லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணோம், லைவ் ரெஸ்டாரண்ட்டில் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் என்னென்னா ஒரு 10:30 தான் உள்ளார விட்டார் கேமரா டீம், டைரக்டர் டீம், ஆர்டிஸ்ட் டீம். அந்த கேப்பில் வந்து நம்ம உடனே காஸ்டியூம்லாம் மாற்றி ஒவ்வொரு உள்ளே வந்து, ஸோ அந்த அந்த ரெஸ்டாரண்ட் எங்கன்னா சிஎம்மோட வீட்டுக்கு பக்கத்து சந்தில் இருந்தது. ஸோ ரொம்ப ஹை செக்யூரிட்டி, ஹை ப்ரொஃபைலான ஏரியா, கேர்வேன்லாம் அந்த வசதிகள் கிடையாது. நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ரெஸ்டாரண்ட்டோட பாத்ரூமில் சேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு டைனிங் டேபிள்லேயும் ஒரு டேபிளில் உட்காந்து நம்ம அங்கே மேக்கப் போட்டுட்ருப்போம். ஸோ நான் அங்கே மேக்கப் போட்டுட்ருப்பேன், அவங்க வந்து இன்னொரு டேபிளில் மேக்கப் போட்டுட்ருப்பாங்க, இன்னொரு டேபிளில் வந்து அந்த பேயாக நடித்த ஆர்டிஸ்ட் வந்து அவங்க மேக்கப் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த கேப்பில் முடித்த உடனே நம்ம வந்து ரிஹர்சல் பண்ணுவோம், நம்ம டைலாக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி போ. ரொம்பவும் ஜாலி பண்ணுறதுக்கோ கத்துறதுக்கோ வந்து அங்கே ஸ்பேஸ் கிடையாது, ஏன்னா போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ் நைட்டில் தான் ஷூட்டிங், ஸோ போலீஸ் வந்து ரவுண்ட்ஸில் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப மோகனும் வந்து அந்த இவ்வளோ ப்ரெஷர் வச்சு அவர் வந்து வா எனக்கு ஷூட்டிங் மட்டும் நம்ம பண்ணிடலாமான்னு அந்த ஒரு ஃபீலில் இருப்பார். ஷெஃப் நலன் பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் என்ன மாதிரி அந்த கட்டிங்லாம் பண்ணி பண்ணீங்கன்னு பார்த்தேன். ஷெஃப் அஸ்வின் எப்படி? ஷெஃப் அஸ்வின் வந்து ரொம்ப பேசிக், அதாவது என்னோடய அம்மா வந்து எப்பவுமே ஒரு விஷயம் சொன்னாங்க, நீ வந்து வீட்டை விட்டுட்டு வெளில போகும்போது நீ வந்து உனக்காக நீ சமைக்கணும், நீ வந்து என்றைக்குமே வந்து இன்னொருத்தன் சமைச்சா தான் நான் சாப்பிடுவேன் அந்த மாதிரிலாம் இருந்து பட்னியாக இருக்கக்கூடாது. ஸோ பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஒரு சிக்கன் கறியோ, உருளைக்கிழங்கு, பன்னீர், பன்னீர் மசாலா, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ரீசெண்டாக சொல்லணுன்னா பேண்டமிக்கில் நம்ம எல்லோரும் அது நம்மளுக்காக நம்மளாவே பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அந்த திண்ணெய், அரிசி, பருப்பு இந்த மாதிரிலாம் ரொம்ப பேசிக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் பேசிக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா அது எந்த அளவுக்கு ருசியாக இருக்கும்னு தெரியாது, ஆனால் நம்மளுக்கு வந்து நம்மளே சமைக்கும் போது அது அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ எனக்கு அது டேஸ்ட்டாக இருந்துச்சு, மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ ஷெஃப் பவித்ராக்கு வந்து என்ன என்ன குசின் பிடிக்கும், என்ன மாதிரி குசின் சமைப்பீங்களா, இல்லாட்டி வெளியே ஆர்டர் பண்ணி சாண்ட்விட்சு, பாயில் எக்கு அந்த மாதிரி தானா? இல்லை எனக்கு வந்து மலேசியன் ஃபுட், தாய்லாண்ட் டிஷ்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த சீ ஃபுட் அந்த மாதிரி, நூடுல்ஸ் அந்த மாதிரி, நூடுல்ஸ் இல்லை சீ ஃபுட் லைக் ப்ரான்ஸ், ஃபிஷ் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தாய் டிஷ் அதோட சர்விங்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்டைல். குக் பண்ணலான்னு கேட்டால் நோ, எனக்கு குக்கிங் ஏன் தெரியல, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் குக்கிங் வர மாட்டேங்குது. அது போய் எனக்கு அந்த அந்த பேஷன்ஸும் இல்லை, அதை போய் செஞ்சு பண்ணுறதுக்குள்ளே எனக்கு பசி எடுத்துரும். நானே வந்துட்டு அதை கட் பண்ணிவிட்டு செஞ்சு எல்லாம் பண்ணும்போதே நான் எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் அந்த மாதிரி தான் குக் எனக்கு பண்ண. நீங்களே காய்கறி எல்லாம் கழுவி, நீங்களே வெட்டி, நீங்களே வந்து ஃப்ரை பண்ணி, நீங்களே பாத்திரத்தெல்லாம் நான் ஒரு மூணு ஹாரர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக சின்ன வயசில் படம் பார்க்கும்போது எனக்கு ஹாரர் படம்லாம் பிடிக்காது, ஏன்னா எனக்கு ரொம்ப பயம் வரும் இந்த எக்ஸர்சிஸ்ட்டு, ஓமன் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது. பட் நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஏன்னா நம்ம ரொம்ப இமேஜின் பண்ணி ஒரு சில விஷயங்கள், இங்கே ஒரு பேய் இருக்குன்னா அதை விஎஃப்எக்ஸில் பண்ணுவாங்க, இல்லாட்டி சவுண்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம ரொம்ப இமேஜின் பண்ணி உள்வாங்கி நம்ம நடிக்கணும். நிஜ வாழ்க்கையில் வந்து ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லணும்னா, எனக்கு ஒரு தடவை வந்து ரொம்ப வியர்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. ஒரு 10-12 வருஷம் முன்னாடி நான் நடுராத்திரி நான் தூங்கிட்டு இருந்தேன், அப்புறம் திடீர்னு வந்து பின்னாடி முதுகில் வந்து ஒரு வெயிட் அப்படியே உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. கை கால்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, என்னால் கையும் காலும் மூவ் பண்ண முடியல, திரும்பவும் முடியல. கழுத்து மட்டும்தான் கொஞ்சம் மூமெண்ட் இருந்துச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பார்க்கும்போது எனக்கு உள்ள ஒரு பயம் வந்துச்சு, ஒரு வேளை
நம்ம திரும்பி பார்த்து ஏதோ ஒரு ஒரு பேயோ ஒரு ஏதோ ஒரு சக்தி இருந்தால் ஒரு மாதிரி பயம் வந்துடுமேன்னு சொல்லி கண்ணை மூடிட்டேன். அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் பாடி ஃப்ரீ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை திருப்பி நடந்ததே இல்லை. ஆனால் நீங்கள் இதெல்லாம் கேட்டிங்கன்னா, நான் பொதுவாக என்ன கேட்டிங்கன்னா, நம்பிக்கை இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் இல்லைன்னு தான் சொல்வேன். ஏன்னா இல்லைன்னு நடிச்சா தான் நம்மளுக்கு பயம் இல்லாமல் நம்மளால் போக முடியும். அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறமும் நான் கூகுள் பண்ணி தேடினேன், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு காரணம் இருக்கான்னு சொல்லி ஏதோ தேடினேன். அதில் வந்து ஏதோ சாப்பாடு சரியாக டைஜஸ்ட் ஆகலைன்னா, ஜீரணம் இல்லைன்னா, இந்த மாதிரி ஒரு சில பாடி ஃப்ரீஸ் ஆகும்னு அந்த மாதிரி சொன்னாங்க. ஒரு வேளை அதான் இருக்கும்னு சொல்லி நான் விட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் டாக்டர் படிச்சிங்க இல்லையா? டாக்டர் படிக்கும்போது நீங்கள் ஒரு பர்சன் ஆஃப் சயின்ஸாக இருப்பீங்க கண்டிப்பாக, லாஜிக் சயின்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அமானுஷ சக்தி நம்பிக்கை பேய் நம்பிக்கை இருக்கா? படிச்சிருந்தாலும் லாஜிக்னு பார்த்தாலும் சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத நிறைய விஷயம் இருக்கும். ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு நல்லதுன்னு இருந்தால் ஒரு கெட்டதுன்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக அந்த குட் எனர்ஜி பேட் எனர்ஜி அது கண்டிப்பாக எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியுது, பட் அது எப்படின்னு இன்னும் எக்ஸாக்டாக புரியல. எதனால் நடக்குது, ஏன் நடக்குதுன்ற க்வெஸ்சனுக்கு எனக்கும் ஆன்சர் இல்லை. பட் நம்பிக்கை இல்லாமல் கண்டிப்பாக இல்லை, ஏதோ ஒன்று இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. இன்சிடென்ட் ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட்ஸ்னு பார்த்தாக்கா நிறைய கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹாஸ்டல்ஸ் பற்றி காலேஜ் படிக்கும்போது எப்படி இருக்கும், அந்த காலேஜ்ல வர மார்ச்சரி அந்த மாதிரி எல்லாம் இருந்ததா? ஹாஸ்பிடல் இல்ல, அந்த ஹாஸ்பிடல்னா நிறைய அந்த மாதிரி டெத் ஆயிருக்கும், நிறைய விஷயம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு ஃபியர் இருக்கும் ஒரு ஹாஸ்டலுக்குள்ளே போகிறோம் அப்படின்ற போது. ஸோ அவ்வளோ வருஷம் அங்கே ஸ்டே பண்ணும்போது என்னோட ரூமுக்கு பக்கத்தில் தான் வந்து ஹாஸ்டல் மெஸ் இருந்தது. ஸோ அந்த ஹாஸ்டல் மெஸ்ஸில் வந்து நிறைய பேர் படிப்பாங்க நைட்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நான் ரூமில் இருக்கும்போது நைட் 2 o'clock அந்த மாதிரி டைம்லலாம் கூட சம்டைம்ஸ் அந்த வியர்ட் நாய்ஸஸ், இந்த ஏதாவது சேர் புல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சத்தம் கேட்கும். நான் யாராவது அங்கே இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்திருக்கேன். பட் ஒரு தடவை நான் படிச்சுட்டு லாஸ்ட் பர்சனாக நான் ரூம் விட்டு வெளியாகும் போது நான் தான் லைட்ஸ்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்தேன். நான் வெளியே வந்து ஒரு 2 steps தான் எடுத்துருந்துருப்பேன், எனக்கு அந்த பின்னாடி சேர் புல் பண்ணுற சத்தம்லாம் கேட்டுட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப வியர்ட்டாக இருந்தது, திரும்பி பார்க்குறதுக்கும் தைரியம் இல்லை. ஸோ நான் அப்படியே ரூம் கோடியாந்துட்டு லைட்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்துட்டேன். அதோட ஒரு 2 days நான் லைட் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணவே இல்லை நைட்டில், அப்படியே லைட் ஆன்லேயே நான் தூங்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி அது எனக்கு இன்னமும் என்ன அது எக்ஸாக்டானு தெரியல, தெரிஞ்சுக்கோ. ஒருவேளை நீங்கள் நீங்களாம் அந்த பண்ணீங்களா விஷயம், அந்த படத்தெல்லாம் காட்டுவாங்க பாடியை டிசெக்ட் பண்ணலாம். ஒருவேளை இறந்தவங்களோட பாடின்றதுனால அவங்க வந்து ஓகே. பிட்ஸா 3 படம், இப்போ நிறைய ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்திருக்கு, நிறைய ஹாரர் காமெடி, டிஃப்ரெண்ட் ஸ்டைல் காம்பினேஷன்ஸில் ஹாரர் ஃபிலிம் வந்திருக்கு. ஸோ பிட்ஸா 3 இதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ வாட் வுட் யூ லைக் டு டெல் தி ஆடியன்ஸ்? பிட்ஸா 3 நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது இது ஒரு பியோர் ஹாரர் படமாக இருக்கும். காமெடியெல்லாம் இந்த படத்தில் பெருசாக இருக்காது. பட் காமெடிக்கு பதிலாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஃபீல் இருக்கும் அந்த படத்தில். அண்ட் ஒரு ரொம்ப இமோஷ்னலான ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா பீட்சா ஏன் பீட்சா டைட்டில் அப்படி பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட கதாபாத்திரங்கள் இந்த ஒரு கிச்சனோ அந்த ஃபுட் டெலிவரியோ சமையல் இந்த வகையில் வந்து அந்த ஃபஸ்ட்டு படத்துக்கு கனெக்ட் ஆகி வேறு வேறு சின்ன சின்ன கனெக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபுல் மீல்ஸாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஹாரர் ஃபீல் கண்டிப்பாக இது கொடுக்கும். நீங்கள் சீட் எஜில் தான் அந்த படம் பார்ப்பீங்க. தினகரன் யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நான் அஸ்வின் காக்குமானு அண்ட் பவித்ரா வந்து பீட்சா 3 படத்தை பற்றி பேசியிருக்கோம். ப்ளீஸ் இந்த இன்டர்வியூ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நீங்கள் இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டு தினகரன்.